நானே நான்கு வர்ணாசிரமத்தை படைத்தேன். அது பகவான் கிருஷ்ணர் எங்கால அவர் எழுதியிருப்பாரா, அவர் சொல்லியிருப்பாரா, அவர் வாயால நீங்க டப்பிங் பேசினீங்களான்னா, நீங்க குரல் கொடுத்தீங்களான்னா நான் வரல. தலையிலிருந்து பிறந்தது, தோல்ல இருந்து பிறந்தது, தொடையிலிருந்து பிறந்தது, கால இருந்து பிறந்ததுல நான் கவலைப்பட வேண்டும். நான் என் ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தேன். இருங்க, நான் எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கும் பிறந்தேன். அதுல நான் தெளிவா இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? இதுல என்னுடைய வேதம் ஒண்ணு சொல்லுது, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்துள்ள வேற்றுமையன். நான் என் வேதத்தின் வழியில் நடப்பேன். நீ உன் வேதத்தை வச்சிருக்க, அதனால என் வேதத்தில் நடக்கும்போது என் வேதத்துக்கு எதிராக எது வந்தாலும் எதிர்ப்பேன். அது கிறிஸ்தவ மதத்தை சார்ந்திருக்கு, இஸ்லாம் மதத்தை சார்ந்திருக்கு, பௌத்தத்தை சார்ந்திருக்கு, பார்சியை சார்ந்திருக்கு, இந்து சார்ந்திருக்கு, இதெல்லாம் பேச்சு கிடையாது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? சனாதனம்ங்கிறது இந்து மதத்துக்கு, இந்து மதத்தை விமர்சிக்கிறதுன்னு ஏன் சொல்றீங்க? அது மனித குலத்துக்கு எதிரான கோட்பாடு. அது ஒரு பிறப்பின் அடிப்படையில் என்னை தாழ்ந்தவன் சொல்ல நீ யார்ற? அந்த கேள்வி பதில் இருக்க. நீ யார்ற? நீ என்னத்துல உயர்ந்துட்டேங்கவா? என்னத்துல உயர்ந்துட்டா சொல்லு. என்னை விட எதுல உயர்ந்துட்டேன்? இந்த உலகத்திலே ஒரே ஒரு குடிதான் உயர்ந்த குடி. உழைத்து விளைத்து அறுவடை செய்து உலகத்திற்கு சோறு விடுகிற உழவர் கொடி மட்டும்தான் உலகத்திலே சிறந்த குடி. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பெண் சொல்லுன்னு என் பாட்டன் தன் மறையில பாடிட்டு முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் சொல்லிட்டு அந்த உழவினார் கைமடங்கி நிலை விளைவதும் விட்டம் என்பார்க்கும் நிலைன்னு. துறவரம் போண்டு போன எதுவுமே வேணாம்னு பற்றற்று போன துறவி கூட வாழ முடியாதா? உழவன் கைமடங்கி படுத்துட்டான, அதான் உழவு. அவனை விட சிறந்த குடி எங்க இருக்கான்? நீ என்ன உயர்ந்த சாதி, உயர்ந்த சாதின்னு பேச்சுக்கிற? நீ சாப்பிட்ற அரிசி பருப்பு நீ விளைய வச்சாடா? வெள்ளரிக்காய், வெண்டைக்காய், கத்தரிக்காய், முருங்கையில நீ விளைவிச்சா? பாருங்க, என் வேர்வையில, என் வேர்வையில விளைஞ்சது அது. அப்புறம் ஐயோ, அவனுக்கு இந்திய கூட்டணியில், இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே உயர் சாதி பிராமண இந்துக்கள். மம்தா பானர்ஜி பிராமணர், அகர்வால் கெஜ்ரிவால் பிராமணர், இவ் எல்லாருமே உயர் சாதி இந்துக்கள். அவர்கள் வந்து இதை எதிர்க்க மாட்டார்கள், ஏற்பார்கள். அது அது வராது இல்ல, அது மானரோச இருக்கிறவனுக்கு. அது நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. அது மானரோச இருக்கிறவனுக்கு. நீ இங்க பேசுறீங்க, சனாதனத்தை ஒழிக்கிறது விடுங்க. சனாதனம் ரொம்ப நாளா இருக்குது. இந்த வகுப்பு வாரி இந்த பிறப்பின் அடிப்படை ஏற்றதாலும் இருக்குது. இன்னைக்கு வந்து நீங்க 200 ஆண்டு 300 ஆண்டுலாம் அது வெட்டி போயிச்சு. அப்ப இருந்து இருக்குது, இப்பவும் இருக்குது. இப்பவும் இரட்டக்கொலை முறை இருக்குதுங்கிறீங்கல்ல. தாழ்த்தப்பட்ட மக்கள் ஊராட்சி மன்ற தலைவரா வரும்போது அவனை கொடியத்தை விடாம தடுக்கிறீங்கல்ல. இருக்குதா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. இருக்குது.